இனி வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ்களை கேட்காமலே புரிந்து கொள்ளலாம். எப்படி தெரியுமா? வாட்ஸ்அப் நிறுவனம் வாய்ஸ் மெசேஜ்களை டிரான்ஸ்கிரிப்ஷன் செய்யும் அம்சத்தில் செயல்படுத்தி வருவதாக கூறப்பட்டு வருகிறது. இந்த அம்சத்தின் மூலம் நீங்கள் கேட்கும் ஆடியோ பைலின் வார்த்தைகளை வாட்ஸ்அப் உங்களுக்கு டெக்ஸ்ட் வடிவத்தில் உருவாக்கி டிஸ்பிளேவில் காட்டுகிறது. இந்த அம்சம் வழக்கம் போல வாட்ஸ்அப் iOS பதிப்பில் தற்போது சோதனை செய்யப்பட்டு வருவதாக கூறப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து புதிய அம்சம் ஆண்ட்ராய்டு பயனாளர்களுக்கு சென்றடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வாட்ஸ்அப் தரப்பு. இந்த அம்சம் எப்படி செயல்படும் என்பதை பார்க்கலாம். வாய்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். வாய்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் என்பது நீங்கள் கேட்கும் ஆடியோ பைலில் ஸ்மார்ட்போனின் திரையில் மெசேஜ் போன்ற வார்த்தைகளால் மாற்றி காட்டுகிறது. இதன் மூலம் இனி உங்களுக்கு சவுண்ட் இல்லாமல் சில நொடியில் உங்கள் வாட்ஸ்அப் ஆடியோ பைலை டிரான்ஸ்கிரிப்ட் செய்ய முடியும். தற்போது வாட்ஸ்அப் நிறுவனம் வாய்ஸ் மெசேஜ்களை நேரடியாக டிரான்ஸ்கிரிப்ஷன் செய்யவில்லை. இதற்கு மூன்றாம் தரப்பு செயலியை நிறுவனம் இப்போது பயன்படுத்துகிறது. வாட்ஸ் பீட்டா இன்ஃபோ ஆல் பகிரப்பட்ட ஸ்கிரீன்ஷாட். வாட்ஸ்அப் பீட்டா டிராக்கில் WABETA இன்ஃபோ சில ஸ்கிரீன்ஷாட்டுகள் பகிர்ந்துள்ளது. வாய்ஸ் மெசேஜ்கள் டிரான்ஸ்கிரிப்ஷனின் வளர்ச்சியை இந்த ஸ்கிரீன்ஷாட்டுகள் காட்டுகிறதாம். டிரான்ஸ்கிரிப்ஷன் அம்சம் எப்படி வேலை செய்யும் என்று சொல்வதற்கு ஆதாரமாக இரண்டு ஸ்கிரீன்ஷாட்டுகள் வழங்கியுள்ளது. வெப் ETA இன்ஃபோ ஆல் பகிரப்பட்ட ஸ்கிரீன்ஷாட்டுகளில் ஒன்று வாட்ஸ்அப் வாய்ஸ் தகவல்களின் வடிவத்தில் வரும் பேச்சு தரவை நேரடியாக ஆப்பிளின் பேச்சு இயந்திரத்திற்கு டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு அனுப்பும் என்று தெரிவித்துள்ளது. ஆப்பிளுடன் ஆடியோ மெசேஜை பகிரவும் அனுமதி. வாய்ஸ் மெசேஜ் டிரான்ஸ்கிரிப்ஷன் செய்ய விரும்பினால் பயனாளர்கள் ஆப்பிளுடன் பேச்சு தரவை பகிர அனுமதி கேட்பார்கள் என்று ஸ்கிரீன்ஷாட் தெரிவித்துள்ளது. அனுமதி கேட்கப்பட்டவுடன் பயனாளர்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ற ஒரு புதிய பிரிவில் தங்கள் குரல் செய்திகளை படியெடுத்தலை பெறுவார்கள். வெப் பீட்டா இன்ஃபோவால் பகிரப்பட்ட மற்ற ஸ்கிரீன்ஷாட்டுகள் பயனாளர்கள் மெசேஜின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை செல்ல நேர முத்திரைகளை பெறுவார்கள் என்று கூறுகிறது. வெப் ETA இன்ஃபோ முதன்முறையாக இந்த குரல் செய்தியை டிரான்ஸ்கிரிப்ஷன் செய்யும் போது வாட்ஸ்அப் தரவுகளின் டிரான்ஸ்கிரிப்ஷன் உள்ளூரில் சேமிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. படியெடுத்த உறவை விரைவாக அணுக இது உதவுமாம். iOS-இன் சோதனை. ஆன்லைனில் பகிரப்பட்ட ஸ்கிரீன்ஷாட்டுகள் ஐபோனுக்கான வாட்ஸ்அப் தளத்திற்கானது. இந்த அம்சம் இந்த நேரத்தில் iOS சாதனங்களுக்கு சோதனை நிலையில் உள்ளது என்பதை இது குறிக்கிறது. ஆயினும் கூட வாட்ஸ்அப் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS சாதனங்களில் இதே போன்ற அனுபவத்தை விரைவில் அறிமுகம் செய்யும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு மற்றும் iOS-இல் உள்ள சில மூன்றாம் தரப்பு செயலில் ஏற்கனவே பயனாளர்கள் தங்கள் வாட்ஸ்அப் குரலில் செய்திகளை டிரான்ஸ்கிரிப்ஷன் செய்யும் வழிமுறையை வழங்குகிறது. இருப்பினும் இந்த பயன்பாடுகள் தனி உரிமைகளுடைய கவலைகளை எழுப்பும் பேச்சு தரவை தங்கள் சேவைகளில் சேமிக்கின்றதாம். டிரான்ஸ்கிரிப்ஷனின் அம்ச பயனாளர்களுக்கு எப்போது கிடைக்கும் என்பது குறிக்கும் சரியான காலவரிசை இல்லை. இருப்பினும் வாட்ஸ்அப் எதிர்காலத்தில் பீட்டா சோதனையாளர்களுக்கு அதன் அணுகலை வழங்கலாம்.